ராஜசிம்மா, 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 ராஜசிம்மா. நல்ல வேதாள ரோகம் நல்ல கோகட நினைச்சா கதி கலங்குது. அச்சமில்ல அச்சமில்ல. ராஜசிம்மா எங்க போறோம்? நல்ல வேதாள லோகண்டா இது, மிரட்டுற குகை, மொட்டை மரம், இலைகள் இருந்தா என்னவா? நல்ல மாயண்டா இது. இது மகேந்திர ஜாலமோ? பசி பொறுக்கல, கொஞ்சம் பலகாரங்கள். அட, இது என்னடா தட்டு? வாங்க வயிற்றுக்குள்ள போட்டோம். தங்க கட்டில் பட்டு மெத்த பல பல பல. என்ன தந்திரமோ என்ன மந்திரமோ தெரியலையே, நினைச்சதெல்லாம் வருது போகுது. ஆமா, இது மாயா லோகமாச்சே, இதெல்லாம் கூட இப்படியே மாயமா மறைஞ்சிடுமோ? ஆமா, இது வேதாள லோகமாச்சே, வேதாளமே வந்துடுமா? வர்றதா இருந்தா இத்தனை நேரம் வராம இனிமே வரப்போகுது, இனிமே எங்க வரப்போகுது? என்ன வேண்டும் சொல். ஐயோ, பயமா இருக்கு, பயமா இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை. சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். நாட்டியம் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அது ஏன் தப்பு இல்லை, நான் நினைச்சேன் அதெல்லாம் தானா வந்துடுது. ஆம், நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் ஜீவ விருட்சம் இது. இந்த மொட்டை வரவ என்னை எதற்காக அழைத்தாய்?
வேலை கொடு, இல்லாவிட்டால் புடிக்கிடுவியா? இல்லை, எங்கள் மாமன்னர் உத்தரவில்லாமல் யாரையும் எந்த வேதாளமும் விழுங்காது. ஆனால் எனக்கு நீ வேலை கொடுக்காவிட்டால் உன்னை கொண்டு போய் வெளியில் இருந்து விடுவேன். ஓ அப்படியா? உங்கள் அரசனை இப்பொழுது நான் பார்க்க வேண்டும். அதற்கு வழி. ராஜாவை பார்த்துவிட்டேன், முதற் கட்டளை பெற்றுக் கொண்டேன். சரி, நானும் அந்த ராஜாவை பார்த்துட்டு கட்டளையை வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வந்துற. நீ போ. மகாராஜா இருக்கீங்களே, வாய மூடு, பதில சொல்லு. அது எப்படி? இப்படியா சொல்லணும்? நீ ஏன் இங்க வந்தாய்? சரிதான் ஐயா, நானா இங்க வந்தேன்? உங்க வேளாளங்க என்ன தூக்கி அந்ததுக்கு அதுகளை கேக்குறதா? ராஜா, ராஜா நீங்க சொல்லுங்க. ராஜா என்று சொல்லாதே, மாமன்னர் என்று அழைக்க வேண்டும். மாமனாரா? மாமனார் அல்ல, என்ன ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். ராஜாத்தி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். அடே அப்பா, ரொம்ப நீளமா இருக்கே. ஏ கழுதுகளா, இவனை ஏன் சுமந்து வந்தீர்கள்? இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். மச்ச தேசத்து இளமந்திரி ஸ்ரீமான் தத்தாத்ரேயரை கழுதுகள் மீது சவார் செய்து வந்ததாக சொல்லி மாமன்னர் அவமானப்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏய் வேதாளங்களே, நீங்கள் எல்லாம் கழுதைகளா? உங்கள் மாமன்னர் சொல்லுகிறார். மகாராஜா, கழுதை நாங்கள்ல இவரு உங்களை விழுங்குறேன்னு சொன்னாரு, அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தூக்கிட்டு வந்தாங்க. மட வேதாளங்களே, நிற்காதீர்களே முன்னே. சபாஷ். மட வேதாளங்கள், பொருத்தமான பட்டம், நிஜமான பேச்சு. பேசாதே, இப்போது உன்னை கல்லாக சபிக்க போகிறேன். முழுக்கவா? அதான் முடியாது. என்ன முழிக்கிறீங்க? நான் பிறந்தது முதலே என் தலை கல்லா இருக்குதுன்னு எங்க வாத்தியாரே சொல்லியிருக்காரு. அதை நீங்க என்ன கல்லாக்கிறது? நான் உங்களை கேட்கிறேன். போதும், நிறுத்து. உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். ஆம், உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். செய்ய தவறினால்? செய்து விட்டால் கேட்கும் வரம் கொடுக்கப்படும். கட்டளை முடிக்கப்படும். இதோ உன் முதற் கட்டளை. முடிக்காவிட்டால் தண்டனை. தெரியுமா? தெரியாது. சதுரக்கலஞ்சி காவல் வேதாளங்களாகிய இவைகளுக்கு இரையாவாய். ஏ வேதாளங்களே, ஜாக்கிரதையாக இவன் கூடவே இருங்கள். கட்டளையை முடிக்காவிட்டால் இவனை சாப்பிட்டு விடுங்கள். டேய் சபாடி, 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 மகாராஜா, அடியேன் ஒரு சங்கீத பைத்தியம். இவர்கள் இப்படி பாடினால் இதை கேட்டு சொக்கி கட்டளையை மறந்துவிடுவேன். கட்டளை நிறைவேற்றப்படும் காலத்திலே இவர்கள் எனக்கு இளைஞரா இல்லாமல் என் சொற்படி நடக்கும்படியாக மகாராஜா உத்தரவிட வேண்டும். நியாயம்தான். நியாயம்தான். நியாயமில்லாததை அடியேன் சொன்னதுமில்லை, சொல்வதுமில்லை, சொல்ல போவதுமில்லை. ஆகையினாலே இவர் சொற்படி நடக்கும்படியாக உத்தரவிட வேண்டும். ஏ வேதாளங்களே, இவர் சொற்படி கேளுங்கள். ஆம், இவர் சொற்படி கேளுங்கள். யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொற்படி? உங்க சொற்படி. வணக்கம். யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொற்படி? உங்க சொற்படி. ஏன் ஒழிக்கிற?
காதை கொண்டு சீக்கிரம் போடு. ஐயோ இவ்வளவு சோத்து இங்கிறதா இருந்தா நமக்கும் அஞ்சாறு வருஷம் ஆகும் போல் இருக்கு. ஏன்னா மரமாதிரி நிற்கிறே, சாம்பார ஊத்து சீக்கிரம், மட்ட மட்ட மட மட ஊத்து, தண்ணி ஊத்து. லோகமாதா தேவி, சாதம் கொஞ்சம் கூட குறைக்கலையே தேவி. ராஜராஜேஸ்வரி பராசக்தி வேதாளங்களுக்கு இணையாக வேண்டியதுதானோ. இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறதா? சாயங்காலத்துக்குள்ளே நீ சாப்பிட்டாகணும், இல்லே உன்னை நாங்க சாப்பிட்டுடுவோம். மகாராஜா சொன்னதை மறந்துட்டியா? மட்ட வேதாளங்களே, மகாராஜா சொன்னதை நீங்க தான் மறந்துட்டீங்க. கடைசியா அவர் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டார்? அட சொல்லட, நீங்க சொன்னபடி நாங்க கேட்கணும். அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. உடனே இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு கழுவி மெழுகி சுத்தப்படுத்தும். மகாராஜா சொற்படி அதிகம் தத்தாத்திரையின் உத்தரவு. சீக்கிரம் சமார் மட பேதாளங்களே சமார். ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? இருக்குதே. Thank you.